வணக்கம். வீரத்தமிழச்சி ஆரோக்கிய சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பருப்பு உருண்டை குழம்புங்க. வாங்க தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம், சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட்டை விரல் பெருசு இஞ்சி, ஒரு நாட்டு பூண்டு, முழு பூண்டு உரித்து வச்சுக்கோங்க. சின்ன அளவு பட்டை, 2 பிரிஞ்சி இலை, தக்காளி ஒரு பெரிய 3 தக்காளி, பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. துவரம் பருப்பு பார்த்திங்கன்னா 150 கிராம், 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே 3 டைம் நல்லா கழுவிட்டு அதை நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். மல்லித்தூள் 1/2 ஸ்பூனுங்க, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் காரம், இந்த குழம்பு கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் ஜீரகம், முருங்கை இலை, இது ரெண்டும் நம்ம உருண்டையில் சேர்க்கறது. இப்போ தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் பார்த்திங்கன்னா இது ஒரு 1/2 மூடி தேங்காய் போடணும். முந்திரி பருப்பு 5-6 பருப்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, தேங்காய் 1/2 மூடி சேர்த்துக்கலாம். அதுக்கு முந்திரி பருப்பு இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்லைங்க. முந்திரி பருப்பு சேர்க்கும்போது இதோடய சுவை கொஞ்சம் நல்லாயிருக்கும். தக்காளி 3 தக்காளி, இப்போ இதில் நம்ம முந்திரி, சோம்பு, தக்காளி, தேங்காய் இதெல்லாம் நம்ம நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம தூரம் பருப்பை சுத்தமாக தண்ணியை வடிச்சுட்டு இதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இதில் தான் நம்ம உருண்டை பண்ண போகிறோம். சோம்பு, ஜீரகம்ங்க, சின்ன ஜீரகம் 1/2 ஸ்பூன், 1/4 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி. பருப்பு எப்போதுமே வாயு தொல்லை அதிகமாக இருக்கும், அதனால் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நர நரனு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நம்ம இதில் முருங்கை இலைகளையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதித்த பிறகு தாங்க இந்த உருண்டையை சேர்க்கணும். இது பிசைஞ்சு தனியாக வச்சிடலாம். முருங்கைக்கீரை போட்டுக்கங்க. முருங்கைக்கீரையும் சேர்த்து 1/2 அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம். பெரியவங்க சின்ன குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா அது தனியாக நீங்கள் அதுலேயே போட்டு 1/2 அரைச்சிக்கோங்க. இல்லை முருங்கைக்கீரை போடாமல் கூட செய்யுங்க. ஆனால் முருங்கைக்கீரை போடும்போது அது வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். உப்பு இதுக்கு தேவையான அளவு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க தனியாக. இப்போ நம்ம ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, பிரிஞ்சி இலை போட்டுடலாங்க. கறி மசாலாவை, இப்போ 50 கிராம் வெங்காயம், இது பெரிய வெங்காயம் போட்டாலுமே இந்த குழம்பு நல்லா தாங்க இருக்கும். நான் சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா காய்கறி இல்லாத சமயத்தில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு இடித்து போட்டிருக்கோங்க. காய்கறி இல்லாத சமயத்தில் செய்வணும், செய்கிற குழம்புங்க இது. ஆனால் புரோட்டீன் ரொம்பவே அதிகமாகவே இருக்கும் இந்த பருப்பில். இப்போ நம்ம மல்லித்தூள், மிளகாத்தூள் போட்டு வதக்கியாச்சு. அடுத்தது நம்ம அரைச்ச தேங்காய் விழுதுகளை சேர்த்துடலாம். இது அப்படியே கொதிக்க வச்சு கூட இட்லி தோசைக்கு எடுத்துக்கலாங்க, உருண்டை போடாமல் கூட. இப்போ நம்ம செய்கிறது உருண்டை குழம்புங்கிறதுனால நல்லா தண்ணி நிறைய ஊற்றிக்கணும். குழம்பு தண்ணியாக தான் இருக்கணும். ஒரு உருண்டை போட்ட பிறகு பார்த்திங்கன்னா குழம்பு திக்காயிரும். இதை நல்லா கொதிக்க விடணும். மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சதை உருண்டை உருட்டி அதில் உருண்டை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி போட்டுக்கணுங்க. இதுக்குள்ளே இன்றைக்கி அதை நான் உருண்டை போடுற வீடியோ மிஸ் ஆயிடுச்சுங்க. இது நல்லா நம்ம தள தளன்னு கொதிக்கிற சமயத்தில் நம்ம அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த தூரம் பருப்பை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி இதில் போட்டுக்கணுங்க. மன்னிச்சுக்கோங்க, அது போட்ட வீடியோ மிஸ் ஆயிடுச்சு. அதை போட்டுட்டு நம்ம கரண்டியை போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த உருண்டை வெந்துச்சுனாலே தானாக மேலே வந்துடும். நீங்கள் அதை போட்டு அப்படியே மூடியை போட்டு 1-2 நிமிஷம் விட்டுட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி உருண்டை வந்து மேலே மிதந்து வந்துடும். இதுதான் அது வெந்துருச்சுங்கிற ஸ்டேஜுங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த பார்த்திங்கன்னா நல்லா மிதந்து வந்துருச்சுங்க உருண்டை. இந்த சமயத்தில் நம்ம மல்லி இலைகள், கருவேப்பிலை போட்டு பரிமாறிக்கலாம். என் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.